கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிப்போம். தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக நடத்த, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் நிறைய நேரத்தில் அவருடைய வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, அவருடைய வசனத்தினால் நாம் என்ன செய்கிறோம், அந்த வசனம் நம்மளை எப்படி வாழ வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் நாம் அறிந்து கொள்ளும்போது தேவன் நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. கவனிங்க, வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 பேதுருல 5:6 வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கவனிங்க, அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டுமா? கர்த்தர் நம்மளை உயர்த்தும்படிக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். நமக்கு நிறைய நேரத்துல இந்த அடங்கி இருக்கிற ஒரு விஷயம் பிடிக்காது. யாருக்கிட்டனா நம்ம அடங்கி இருக்கணும்னு சொன்னா அவர் சொல்றத கேட்டு போனா, அவர் சொல்றதுதான் நான் கேட்கணுமா? அதெல்லாம் நம்மளால் முடியாதுங்க. அப்படி அடங்கி இல்லாமல் நிறைய பேர் படிப்பை இழந்தவளாய் மாறினார்கள். ஒரு ஸ்கூலில் வாந்தியாருக்கு நம்ம அடங்கி நடக்காமல் போனதுனால என்னென்னா படிப்பை இழந்துட்டு நம்ம படிக்கத்தில்லைங்க. என்னென்னா ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அடங்கி இருக்கிற விஷயம் சிறு வயதுலேருந்தே ஒரு மனிதனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம். கவனிங்க, நீங்கள் அடங்கி இல்லாமல் போனீங்கன்னா நிறைய காரியங்களை இழந்து போயிடும். இன்றைக்கு நிறைய காரியங்களை நம்ம அடங்கி இல்லாமல் நிறைய காரியங்களை தோல்வியை சந்தித்தவர்கள் நான் பார்த்துருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்த வேண்டும்னு சொன்னால் நாம் அடங்கி இருக்க வேண்டும். நாம் அடங்கி இருக்காமல் போவோம் என்று சொன்னால், அடங்கி இராமல் போவோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்திப்போம். இன்றைக்கு அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவள், நீங்கள் தோல்விகளை சந்திப்பதுக்குன்னாங்கன்னா நீங்கள் அடங்காமல் போதும். சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீ ஏன் இப்படி வாழன்ட்டு. நான் அடங்காமல் போனதுனால தாங்க. அங்கே கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தேன்னா அந்த வேலை என்ன மாதிரி வேலை தெரியுமா? அந்த வேலையை நான் இப்போது இழந்து விட்டேன். அந்த வேலை இல்லாமல் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா? இப்போது உணர்ந்திருப்பீங்க. அந்த நிமிஷத்தில், அந்த நொடி பொழுதில் நீங்கள் அடங்காமல் போதனால் தான் தோல்விகள். ஒரு தம்பியை தெரியும், வேலையில் சேர்த்து விட்டோம். அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா போனோம், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் அந்த சூப்பர்வைசர் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அவன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் ஒருத்தன் கேள்வி கேட்டான். அவன் கேள்வி கேட்டான், இவனு பண்ணுங்க, எல்லாம் ஒரே ஒரு பசங்க பாருங்க, அவங்க எல்லாம் எதுன்னு பேசினால அந்த வேலையை விட்டு வெளியே வருகிறான். அந்த வேலை இல்லாமல் போகிறார். வேலை இல்லாமல் அந்த சம்பளத்துக்கு போனாங்க, போனாங்க, அவங்கள அலைய வைத்து அதுக்கப்புறம் சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த சம்பளம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இல்லை. அந்த சம்பளத்துக்காக 1 மாதம் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் பின் வர நாட்களில் 4-5 மாதங்கள் வேலை இல்லாமல் வீட்டில் கஷ்டப்படுறாங்க. இவனுங்கள் ஜாலி எப்படி சுற்றி வந்தாலும் சோறு போட்டுறாங்க, எப்படி சுற்றி வந்தாலும் இவங்க தேவைகள் சந்திக்கப்படுது. இவனுக்கு ஜாலி, ஆனால் இவங்களுடைய பெற்றோருக்கு அது ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. இந்த பையன் வேலைக்கு போயிருந்தான், அந்த கடன்லாம் அடிச்சேன், இவனும் 4 மாதமாக வேலைக்கு போகல. ஆனால் நீ அடங்காமல் போவதனால உன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்க. நீ அடங்கி போய்வேன் என்று சொன்னால் உன் குடும்பம் நல்லா இருக்கும். பெண் பிள்ளைகளை கட்டி வைத்து, திருமணம் பண்ணி வைத்து, அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்து தாய் தகம அவ்வளவா அனுப்பி விடுவாங்க. அது அடங்காம அவங்க கூட நான் வாழவே மாட்டேன், நான் வீட்டோடு கூட இருந்துருவேன்னு சொல்லிட்டு தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் வேதனை உண்டாக்கக்கூடிய மகள்களை பார்த்துருக்கேன். அடங்கிரு, அடங்கிரு. வேதம் சொல்லுது, ஆகையால், கவனிங்க, ஆகையால் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு. யாரை உயர்த்ததுக்கா? என்னை உயர்த்தும்படிக்கு, உன்னை உயர்த்தும்படிக்கு. தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி காத்திருக்கணுமா? உங்களை உயர்த்த வேண்டுமா? நீ அடங்கி காத்திரு. நீ அடங்கி காத்திருக்கும் போது கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார், உன் தேவை சந்திப்பார். நாம் அடங்கி காத்திருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைய, தேவனை தேடுகிற மகளே, மகனே, நல்லா கவனிங்க, அடங்கி காத்துரு. ஒரு டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கும் அடங்கி காத்திருக்கணும், அப்போ தான் கரெக்டாக செய்வாங்க. என்னால் முடியல, என்னால் உட்கார முடியல, என்னால் நிற்க முடியல, அந்த முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அதனால தான் என்ன பண்ணாங்க, மயக்கம் வந்து கொடுக்குறாங்க. இது ரொம்ப அசைஞ்சிடும், என்ன பண்ணிடும், கத்தி வச்சோம்னா கத்தி என்ன பண்ணோம், ஏடாகணமாக போய்டும்னு சொல்லிட்டு தான் ஒரு மயக்கம் வந்து கொடுத்து என்ன பண்ணுறாங்க, நீ பார் அப்படியே செயலட்டு கிடப்பேன், அடங்கியிருப்பேன். அவங்க கண்ட்ரோல் அடங்கி இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, அறுப்பாங்க, அறுத்து சுவிச் பண்ணுவாங்க. சுவிச் பண்ணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் என்னென்ன மாற்றணும் மாற்றிட்டு அதை சரி பண்ணிட்டு விடுவாங்க. அவ்வளோ நேரம் சுரணையற்று அடங்கியிருப்பார்கள். இந்த அடக்கத்தை தேவனுக்குள்ளாக இருந்தால் உயர்ந்த ஸ்தானங்கள் அடைந்துருவேன்.
இந்த அடக்கத்தை அவன் படிப்பு இருந்துச்சுன்னா நீ படித்து பெரிய ஆளாக மாறிப்ப, நீ அடக்கமுள்ளவனாய் மாறு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியம் புஸ்தகத்தில் 16 அதில் 6 9 வாசிப்போம் சொன்னால், அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரனைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். அல்லேலூயா, என்ன சொல்றாங்க, அடங்கி இரு. பாருங்க, இவங்க ஏதோ பண்ண காரியங்கள் பிடிக்காததுனால அவர் சொல்கிறா, இப்போ எப்போ பாரு இவ சாராய் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேதனைப்படுகிறாள். அது மாத்திரம் இல்லை, கவனிச்சிங்கன்னா இங்கே அடிமை பெண்ணாக இருக்கிற இந்த மகள் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் அப்படி எனக்கு பிள்ளை பிறகு போதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது வந்து அனுப்புங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ ஆபிரகாம்னு சொன்னால், ஆபிரகாமே நீ இப்படி பண்ணுறது நல்லதாக இருக்கா, நீ செஞ்சுருக்க காரியங்கள் விடுக்கா, என் ஆண்டவனே நீங்கள் தானே அப்படின்ன. அவன் சொல்கிறது, அந்த பொண்ணு உன் கையில் தானே இருக்குது, உன் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீ என்ன பண்ண நினைக்கிறியோ பண்ணுன்னு சொல்லும்போது அவள் கடினமாய் நடத்தினாள். அந்த கடினமாய் நடத்தும்போது என்ன நடக்குது தெரியுங்களா, அந்த கடினமாய் நடக்கும்போது அவள் அங்கிருந்து ஓடக்கூடியவளாக இருக்கிறாள். ஆகார் ஓடினாள், ஓடும்போது தேவன் குறுக்கிடுகிறார். ஆகாரே நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டார். நான் இப்படி வந்துடுறேன், இப்படி ஒரு காரியம் இருக்கான்றேன் அப்படின்னு சொல்ல மாத்திரத்தை ஆகாரை பார்த்து அன்று சொல்கிறார், ஆகாரே நீ போ, போய் என்ன பண்ணு, அடங்கி இருக்க கற்றுக்கோ. அடங்க மாட்டேன்னு ஓடையாறாத, அடங்க மாட்டேன்னு வந்தீங்கன்னா உனக்குள்ளே ஒரு கரு இருக்கு பற்றியா, அந்த கரு வளர உனக்கு போதிய இடம் தேவை. அது வளரும்படிக்கு நீ என்ன பண்ணு, அந்த பிள்ளை வளரும்படிக்கு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படிக்கு நீ என்ன பண்ணு, அவன் கையில் அடங்கி காத்துருனார், அடங்கி இருன்னு சொன்னார். அந்த அடங்கி இருப்பதனால்தான் அவள் வாழ்க்கை உயர்ந்தது. அவருடைய வாழ்க்கையில் அவள் சாதாரணமாக இல்லை, அவள் நல்லா இருக்க முடிஞ்சுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடங்கி இருக்க மாட்டோம், அடங்க தெரியவில்லை, அடங்கி நடக்க தேவையில்லை. அந்த அடங்கி நடப்பதனால உள்ள ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு புரியவில்லை, அடங்கி நடக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, கவனிங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா அடிமை பெண் ஆகி ஆகா அந்த பெண்ண எங்கேருந்து வர, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். சொல்கிறா, நான் போகிறேன், எங்கேயே போகிறேன், எங்கே போக போகிற, அடங்கலன்னு சொன்னால் உனக்கு எங்கே போகிறேன்னு தெரியாது, நீ அடங்கியிருந்தா இங்கே தான் இருக்கணும்னு தெரியும், அடங்கியிருந்தா இப்படி தான் வாழணும் தெரியும். அடக்கமே இல்லைன்னு வச்சுக்க, உன் இஷ்டம் போல் வாழ ஆரம்பிச்சுடுவேன். ஒரு அடக்கம் தேவை. ஏன் ஆண்டவர் நம்மளை அடங்கி இருக்க சொல்ல தெரியுமா, நீ இப்படி தான் வாழ வேண்டும் கற்றுக் கொடுக்குற தேவன். உன்னுடைய அடக்கம் இல்லாமல் இன்னைக்கு என்னைக்கு எப்படியோ வாழ்ந்துடலாம், எப்படியோ நடந்துடலாம், இல்லைங்க அப்படி வாழ முடியாதுங்க. ஒரு கணவன் சொல்லுவார், மனைவி பார்த்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும். என்னங்க இருந்தாலும் எப்போ பாரு என்ன இப்படி பண்ணுறானே, அந்த அடக்கம் தாங்க உன்னை சரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகும். இப்போ தாய் தகவன் மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, டேய் இப்படிடா இப்படிடாண்ணா, ஆ அப்படிலாம் வாழ முடியாது, அது உன்னை வேற மாதிரி ஆக்கிடும். நீ அடங்கி இருக்க பத்தியா, அந்த அடக்கம் தான் உன்னை வேற லெவலில் உயர்த்தது. அந்த அடக்கம் ரொம்ப முக்கியம். அடங்கி போகிற காரியங்கள் வேண்டும், அடங்கி நடக்கிற காரியங்கள் வேண்டும். நீ அடங்கி நடந்து பார், கத்தூர்னு ஆசிரியப்பா. அடங்க மாட்டேன், இஷ்டம் போல் நடப்ப நடக்காத, உன் வாழ்க்கை தார்மாராக மாட்டும். எத்தனையோ பெண் பிள்ளைகள் கவனிங்க, கணவனோடு குடும்பமாய் வாழாமல் தனித்து நிற்கிறீங்க. உன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு நீ செக் பண்ணி பாரு, அந்த அடங்கி போய் பாரு, உன் வாழ்க்கை சிறந்திருக்கும். கத்தர் அதற்காகத்தான் வார்த்தைகள் கொடுத்துருக்கான், நீ அடங்கி நட, அடங்கி வாழ்ந்து பாரு, அடங்கிடு, கத்தர் உன் ஆசீர்வதிக்க வல்லா இருக்கா. தீத்துல 2:9-10 வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமலும் இருந்து சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. புத்தி சொல்லு, எப்படி சொல்ற, தீர்த்து கிட்ட சொல்றாரு பவுல், சொல்றாரு பவுல் போகும்போது, தீர்த்து நீ என்ன சொல்லிக் கொடுக்கணுமா சபையில, இப்படி சொல்லிக் கொடு அங்க இருக்க பிள்ளைகளுக்கு சொல்லு. வேலைக்காரன் ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போறான்னு சொன்னா அவன் எப்படி நடக்கணுமா, அடங்கி இருக்க வேண்டும். இஷ்டம் போல என்ன பண்ணக்கூடாது, அந்த கடையில் எதிர்க்க அதெல்லாம் சாப்பிட்டு நோக்கணும், அங்கே கடைக்கார என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும். ஒரு கம்பெனியில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீ செய்ய வேண்டும். அடங்கி இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது.
அந்த அடக்கம் இல்லாமல் நீ வாழக்கூடாது, அடக்கம் இல்லாமல் நடக்கூடாது. அங்கே ரூல்ஸ் இருக்குது, 9 மணிக்கு உள்ளே இருக்கணும், 10 மணிக்கு உள்ளே இருக்கணும், இல்லை நான் 11:30 மணிக்கு போவேன், அடக்கம் இல்லையா உன்னை வேலை விட்டு தூக்கிட்டு மாட்டேன், அடக்கம் இல்லையா நீ வேலைக்கு தகுதியான ஆள் இல்லை, உன் இஷ்டம் போல வாழ்வதற்காக கம்பெனிக்கு ஒரு முக்கியமான காரணம். அதான் 9 சொல்கிற பாருங்க, வேலைக்காரர்கள் எப்படி இருக்கணுமா, வேலைக்காரர்கள் அந்த வேலையை ஒழுங்கு கரமாய் செய்யணும். வாசிமா, வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அலங்கரிக்கத்தக்கதாக. நீ ஒரு வேலைக்குள்ள போயிருக்க கிறிஸ்தவ பிள்ளைகள், நீ இரட்சகரை அங்க அலங்கரிப்பது எப்படின்னா ஒழுக்கம் இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வேலைக்கு போறாங்க ஒழுங்கினமா இருக்கிற, அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனா இருக்கிற நீ கிறிஸ்துவை வேலை ஸ்தலங்களை அலங்கரிக்க கூட நாம் மாற வேண்டும், அலங்கரிக்கத்தக்கதாய் நடக்க வேண்டும். அதான் 10 சொல்லு பாருங்க, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து. கவனிங்க, அலங்கரிப்பு எப்படி இருக்குமா, கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், எதிர்த்து பேசாமல், எதிர்த்து பேசக்கூடாது, எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், பிரியமுண்டாக நடந்து கொள்ள வேண்டும். திருடாமலும் இருந்து என்ன பண்ணுமா, கிறிஸ்தவனாய் வாழ்கிற நீ திருடாமலும் சகல விதத்திலும் நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல். நல் உண்மையை காண்பிக்கத்தக்கதாய் புத்தி சொல். ஏன்னா அவன் தான் கிறிஸ்துவை அலங்கரிக்கத்தக்கவன், அவன் தான் கிறிஸ்துவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவன். அப்படியாப்பட்ட அலங்கரிப்பு உன் வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிறதா செக் பண்ணி பார். இந்த மாதிரிலாம் அடங்கியிருக்க சொன்ன, நான் அடங்கியிருப்பனா, ஏங்க கிறிஸ்தவனா எல்லாத்துலயும் இப்படியே இருக்கணும், நான் இங்க என்னங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்தாலும் தாங்க எவ்வளோ இதுவும் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் சொல்லியிருக்க முடியுமா, செய்ய முடியுமாங்க, என்னை எவ்வளோ கடினமாக நடத்துகிறாங்க. ஏங்க உண்மையாக இருங்க, வேலை செய்வேன்னு கேட்டாங்க, ஆமாம் வேலை செய்வேன்னு சொல்லிருக்க, வேலை செய்யி, நான் இப்படி தாங்க செய்வேன், இத்தனை நிமிஷம் தாங்க செய்வேன் சொல்லிட்டா வந்த நீ வேலை செய்வேன், வேலை செய்வேங்க அப்படி தான் உள்ளே நுழைஞ்சேன். ஆனால் உள்ளே நுழையும் போது நுழைஞ்சிட்டு அப்புறம் அடங்காத வேலை தான் செய்யே. கர்த்தருன்னு ஆஸ்வதிப்பாரா, கிறிஸ்துவனில் பிரகாசிப்பாரா, கிறிஸ்துவனை பார்ப்பாரே, உனக்குள்ள ஒரு பிரகாசம் இல்லாதன இருக்கிறியே, உனக்குள்ள ஒரு பிரகாசம் தேவையில்லவா, அந்த பிரகாசம் உள்ளவனை நடக்கணுமே, அந்த பிரகாசம் உள்ளவனாய் வாழணுமே, அந்த பிரகாசம் உனக்குள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணதுமா, அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகாரை பார்த்து அடங்கி இரு என்று சொன்னால், ஆகாரை பார்த்து அடங்கி இருன்னு சொன்னால், அடங்கி இருக்கும்போது தான் கர்த்தருனை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னார். அதே அவன் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அவனிங்க 16:10 வாசிக்கும் போது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர், நீ அடங்கி இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததிய நீ அடங்கி இருந்தா பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். முடியாததா இருக்கும் இல்ல, நீ அடங்கலனா இந்த பிள்ளையோடு இந்த பிள்ளையும் சேர்த்து போய் நீயும் சேர்த்து போய். ஏன் தெரியுமா, அடங்காம நீ போற, நீ எங்க போற, எங்க போய் தங்குவ, எங்க போய் வாழ்வ, எங்க போய் நிப்ப. இன்னைக்கு அடங்காம நிறைய பேர் வாழ்ந்ததுனால அவங்க சந்ததியுடைய காரியங்கள் அவ்வளவுதான் அவளோடு முடிந்து விட்டது. ஆனா அடங்கி இருந்து பாருங்க, அது ஆசுவாதமாய் மாறிடும், அது ஆசுவதிக்கப்பட்டதா இருக்கும். ஒரு தம்பியை தெரியும், அந்த தம்பியை பார்த்துருக்கேன். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில அடங்கி இருந்தான், அந்த வேலையில அடங்கி வாழ்ந்தான். அடங்கி வாழ்ந்ததுனால என்ன நடந்தது தெரியுமா, அவன் அதுல சூப்பர்வைசரா மாறினான். அவன் சூப்பர்வைசரா இருந்தது மாத்திரம்ல, அங்கிருந்து இன்னொரு கம்பெனிக்கு போனா, அங்க போனா மேனேஜரா மாட்டான். ஆள் பார்க்கறதுக்கு பர்சனாலிட்டி எதுவுமே இல்லை, ஆள் ஒல்லியா இருப்பான், பார்க்க தகுதி இல்லாதவனா இருப்பான். என்னடா இந்த பையனை மேனேஜரா போட்டிருக்கனா, அவனுக்குள்ள ஒரு அடக்கம் ஒன்று இருந்தது. அந்த வேலையை செய்யத்தக்கதான அடக்கம் இருந்து, அந்த வேலையை ஒழுங்கா செய்தனா அங்க சூப்பர்வைசர் தான், இன்னொரு கம்பெனிக்கு போனா மேனேஜரா மாறிவிட்டான். ஆச்சரியமா பார்த்தேன், இந்த சிறு வயதுல இவன் மேனேஜரா, ஆமாம் அந்த வேலைக்கு தகுதியான ஆளாக இருக்கிறான். அந்த வேலைக்கு கவனிங்க, இன்னைக்கு ஆள் நல்லா வாட்டம் சட்டமாக இருக்காரு, இவர் படிச்சிருக்காரு, அழகாக இருக்காரு, அதனால இவர் மேனேஜர் இல்லைங்க. வேலை செய்ய தகுதி இருந்தால் உன்னை மேனேஜராக மாற்றுவாங்க, வேலை செய்ய தகுதி இருந்தால் அவனை சூப்பர்வைசராக வைப்பாங்க. நீ வேலை செய்ய தகுதியாக இருக்கிறியான்னு பார்த்துக்கோ. இவங்க அடங்கி இருந்தால் அவர் சொல்கிறாரு, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னான். நீ அடங்கிந்து பாரு, உனக்குள்ள ஒரு பெரிய வளர்ச்சியை வைத்திருக்கேன்னு சொல்லுகிறார். அந்த 10 வாசிமா, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக.
அடங்கி இருந்ததுனால கத்திர ஆசுவதித்தார். அடங்கி இருந்த உள்ள தேவன் தேவரை சந்தித்தார். அடங்கி இருந்த சாலமோனை கத்தர் ஆசுவதித்தார். கவனிங்க, 29:24 பார்த்தீங்கன்னா, அவருடைய எல்லா பிரபுக்களும் சாலமோனுக்கு அடங்கி இருந்தார்களாம், அடக்கி வைத்தார்களாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வைத்திருக்க பிள்ளையே, சாலமோனுக்கு எல்லாரும் அடங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த சாலமோன் தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதனாக இருந்தார். நீங்கள் பயந்து நடங்க, கர்த்தர் உங்களை ஆசிரிப்பா. செபிப்போம். பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிங்க. அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபை தேவன் தந்து ஆசிர்வத்து வழித்தும் பாதுகாத்தோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நல்ல பிதாவே.